எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான சிக்கன் லிவர் வந்து எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். கேஸ் பற்ற வச்சு பேன் வச்சுருக்கேன் நான். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெயும் விடலாம். இப்போ நான் இதில் வந்து பொடியாக நறுக்கின 2 வெங்காயம், கொஞ்சமாக உப்பு போடலாம். இதில் அந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு போடலாம். இது நல்லா வதங்கினாங்க. இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போடலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டால் போடுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு தக்காளியெல்லாம் போட வேண்டாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நான் ஃபுல் ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கேன். இப்போ நம்ம கேஸை ஸ்லோ பண்ணிடலாம். ஸ்லோ பண்ணிவிட்டு பாருங்கள், நல்ல 1 கேஜி சிக்கன் லிவர் வந்து நல்லா கழுகி எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ நம்ம அது இதில் போடலாம். கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வினீகர் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுங்க. இந்த ஸ்மெல்லாம் போயிடும் உங்களுக்கு, அந்த நேச்சர் ஸ்மெல்லாம் இருக்காது. இப்போ வேகத்துக்கு நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி விடலாம். 1/2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் நான். இப்போ நம்ம இது மூடி வச்சிடலாம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி மூடி வச்சுருங்க, நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், இது மூடி வச்சு 10 நிமிஷம் ஆறுது. ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன் நான். பாருங்கள், இப்போ நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகணுங்க. திறந்தே இருக்கட்டும். இது நான்ஸ்டிக்கில் வச்சுருக்கேன் நான், அதனால் அடிக்கடி கலரில். நீங்கள் நார்மல் பேனில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அடிக்கடி கொஞ்சம் எடுத்து கிளறணும். நல்லா இந்த தண்ணியெல்லாம் சுண்டுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ நான் கொஞ்சம் உப்பு போடுறேன். இப்போ அப்படியே ஓப்பன்லே வைங்க, ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன் நான். இப்போ பாருங்கள், இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. இப்போ வந்து அப்படியே லைட்டாக கிளறி விடுங்க. ஈரல் வந்து நல்லா வெந்திருக்கு. உப்பு பார்த்துங்க. இப்போ நம்ம இந்த டைமில் வந்து இதில் பெப்பர் தூள் போடலாம். பாருங்க, நல்லா 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டுடலாம். காரம் வந்து மிளகாத்தூள் கம்மியாக தான் போட்டிருக்கோம் நம்ம, அதனால் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பெப்பர் தூள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக கரம் மசாலா தூள் பாருங்க, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். ஃபுல் ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கேன். நீங்கள் நார்மல் டிஷ்ஷில் பண்ணும்போதும் கொஞ்சம் அப்படி லைட்டாக சிம்மில் வச்சுட்டு கலரி விட்டுகிட்டே இருங்க. நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இது நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இன்னொரு 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் போடலாம். இந்த ஈரல் மட்டும் பண்ணும்போதும் இந்த மசாலா வந்து கரெக்டாக இருக்கணும். பாருங்கள், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விடலாம் நம்ம. இது மேக்ஸிமம் நல்லெண்ணெயில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் நான், நல்லா ரோஸ்ட் ஆகணும். உப்பு மிளகாய் எல்லாம் வந்து டேஸ்ட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பண்ணிவிட்டு கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸ்லோ பண்ணியிருக்கேன் நான். இப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. கொஞ்சமாக லெமன் புளியலாம், ஏன்னா நம்ம தக்காளி எல்லாம் போடல. பாருங்கள், நல்லா கிளறி விட்டு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். பொறுமையாக கிளறி கிளறி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இதுதான் இதனுடைய பக்குவம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். பாருங்கள், சூப்பரான சிக்கன் லிவர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.